இது பார்க்க ஃபாரின் மாதிரி இருந்தாலும் இது நம்ம நாடு தான். நாங்கள் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி மதுரை போயிட்டு இருந்தோம். போகிற வழியிலேருந்து இந்த ஸ்கீனிக்கான வியூவை பார்த்தோம். செமையாக அழகாக வந்து லான்ச்சர்லாம் அழகாக வந்து சீல நிறுத்தி வச்சுருந்தாங்க. கிளைமேட்டு செமையாக இருந்துச்சு. போக போக பார்த்தீங்கன்னா வெயில் இருந்தாலும் வெயில் அவ்வளோவா தெரியல, செமையாக இருந்துச்சு வியூ பார்த்தீங்கன்னா. இந்த வியூவை பார்த்துக்கிட்டே எங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் காலையில் வந்து டிஃபன் வேறு சாப்பிடல, அதனால பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம எங்கேயாவது நிறுத்தி சாப்பிடுவோன்ட்டு வழியில் எங்கேயா ரெஸ்டாரண்ட் தேடிட்டே இருந்தோம். அப்போ தான் கண்ணில் இந்த இடம் மாட்டுச்சு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பசியில் கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு ஒரு தாபாவில் வந்து வண்டியை விட்டுட்டோம். இது பார்த்தீங்கன்னா கொட்டாம்பட்டின்ற கிராமத்தில் இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா சீட்டிங்லாம் வந்து ஒரு சுமாராக தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட இல்லை, அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பீதியை கிளப்பிருச்சு. வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கடையை கூட கண்டுபிடிக்க முடியல. சரி வந்தது வந்துட்டோம், இங்கே சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே உட்காந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா பட்டர் நாள் ஆர்டர் பண்ணோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணோம், அப்புறம் சிக்கன் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணோம். இதான் அந்த தாபாவோட நேம். பேரே பார்த்தீங்கன்னா பஞ்சாபி தாபா கொட்டாம்பட்டி. அப்புறம் வந்து இதான் பார்த்தீங்கன்னா வெள்ளந்து வியூ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் சாப்பாடு வந்துச்சு பார்த்தீங்கன்னா செம அல்டிமேட்டாக இருந்துச்சு, செமையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம போனோம் தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க, அஜினமோட்டெல்லாம் அவ்வளோவா போடல. பட்டர் நாள்லாம் பார்த்திங்கன்னா செம தரமாக பார்த்திங்கன்னா நிறைய பட்டர்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பட்டர் சிக்கனும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா நிறையா நான்லாம் எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அந்த கொட்டாம்பட்டி சைட் போனீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாப்பிங் போட்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க, பில் அமௌண்ட்டும் கம்மியாக தான் வந்துச்சு. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.